புதுசாக ஒரு கார் வந்துருச்சு. அற்புதம் சார். காரில் போய் டம்முன்னு மரத்தில் மோதிட்டேன் சார், நல்ல வேளை உயிர் பிழைச்சேன், கர்த்தர் என்னை காப்பாத்தினார். இந்த அற்புதம் நமக்கு கிடையவே இதைத்தான் சொல்கிற, அற்புதங்கள் தேவைப்படாத இடத்திற்கு உன்னை நான் கொண்டு சொல்கிறேன். ஆனால் எப்படி அற்புதம், இருந்த கார் போ இப்போ புது கார் வாங்கியிருக்கேன். அந்த அந்த மாதிரி பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான். இதுதான் சார், இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபம் அடையும். முடிச்சு ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்கிறேன் ஜோம் பண்ணி அடுத்த இயருக்குள்ளே போகும்போது ஆவியானவர் சொன்னார், இந்த ஃப்ளைட்டு இப்போ ரன்வேயில் ஏறுது அப்படின்னார். ஃப்ளைட்டு ரன்வேக்கு வருது, ரன்வேக்கு வந்தவுடனே அடுத்த ஸ்டேஜு, அடுத்த டேக் ஆஃப் ஆகும், அது அடுத்த ஸ்டேஜு. உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. கையை தட்டுங்கிறது அவருக்கு. ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ எங்க அற்புதங்கள் தேவையில்லாத இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ற சொன்னார், அற்புதம் தேவையில்லாத இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன், அற்புதம் நடக்கிற இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன்னாரு. அற்புதம்னா நமக்கு பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் ரெண்டு விஷயம் எனக்கு சொன்னார் பாருங்க, ஒரு வியாதி இருந்துச்சு, அந்த வியாதிக்கு ஜெபம் பண்ணோம், சுகமாயிருச்சு, அற்புதம் நடந்துருச்சா? இப்படி அற்புதங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் டிசைன் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் உலகத்தனுக்கு தான். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு வியாதியோ இல்லையோ அன்றைக்கி அற்புதமே கிடையாது. அது புரிஞ்சுங்க. அற்புதங்கள் தேவைப்படாத இடத்துல தான் தேவன் நம்மளை வச்சுருக்கிறாரு. நம்முடைய அற்புதங்கள் எப்படி? சிசேரியன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜு, ஜோம் பண்ணோம், நார்மல் டெலிவரி, அந்த அற்புதம் நமக்கு கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளை பிறக்கணும்னு ஒரே பிரசவத்தில் மூணு பிள்ளை பிறந்திருக்கு, இது அற்புதம். இந்த ரெண்டு பிள்ளை பிறந்த ட்வின்ஸு, மூணு பேர் பிறந்தா மிராக்கிள். ஆமாம், இது மிராக்கிள் தானே. இதில் நெகட்டிவாக எதுவுமே இல்லை பாருங்க, பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த மாதிரி அற்புதங்களை தான் தேவன் நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். கை திரும்பதான் இருக்கு. நான் எல்லாரும் மனசில் வச்சு பேசிட்டு இருக்கேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நான் புதுசாக ஒரு கார் வந்துருச்சு, அற்புதம் சார். காரில் போய் டம்முன்னு மரத்தில் மோதிட்டேன் சார், நல்ல வேளை உயிர் பிழைச்சேன், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இந்த அற்புதம் நமக்கு கிடையவே இதைத்தான் சொல்கிற, அற்புதங்கள் தேவைப்படாத இடத்திற்கு உன்னை நான் கொண்டு சொல்கிறேன். ஆனால் எப்படி அற்புதம், இருந்த கார் போ இப்போ புது கார் வாங்கியிருக்கேன். அந்த அந்த மாதிரி பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான். இதுதான் சார், இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது. இந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போனால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபம் அடையும். இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் விதைக்காததை அறுப்பதற்காக நான் உங்களை அனுப்புகிறேன். நான் விதைச்சேன், நீங்கள் அறுப்பீங்கன்னு, அதுதான் கிரேஸு. மெட்ராஸில் தான் பேசினேன், விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற பழமொழி உங்களிலே நிறைவேறிட்டிருந்தார், அவ்வளோதான் கிரேஸு. இப்போ நீதிமொழியில் 11 சொல்லுது, 10 நினைக்கிறேன், 11, அறுப்பு காலத்திலே தூங்குகிற மனிதன். அப்போ இது என்ன காலம்? விதைக்கிற காலம். இது விதைக்கின்ற காலம் அல்லவா? பாட்டே தப்பு, இது அறுக்கிற காலம். விதைக்கிற காலம் சிலுவையோடு முடிஞ்சிச்சு. இப்போ அறுவடை காலத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்ட என்ஜாய்மெண்ட், அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்காமல் முடித்து விடுகிறீர்கள். அதான் பைபிள் சொல்ற சுறுசுறுப்புள்ளவன். அவனுக்கு பேர் என்னன்னா அறுவடையில் இறங்கிட்டான்.
எவ்வளவு அறுக்கிறானோ அவ்வளோ ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஜேர்னியில் இருக்கிறோம், எவ்வளவு மைண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியின் முதல் கட்டத்தில் இருக்கிறோம். இன்று காலை தேவன் இடத்தில் பேசின அந்த வார்த்தை இன்றிலிருந்து துவங்குகிறது என்று நான் நம்புகிறேன். அது என்னவென்றால், த நெக்ஸ்ட் டைமென்ஷன், அடுத்த கட்ட ஒரு திருப்பு முனைக்குள்ளே உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னோட இணைகிறீர்களோ நான் சொல்லுகிறேன், அத்தனை பேர் அந்த தலையில் ஊற்றப்படும் கிருபைக்கு பங்காளர்களாய் மாறுகிறார்கள். Let us enter into the new dimension of Christian life. இந்த உலகத்தை நீங்கள் ஆளப்போகிறீர்கள். ஆமேன், 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 ஆமேன். இந்த உலகத்தை நீங்கள் ஆளப்போகிறீர்கள். அதுதான் தேவன் வந்து வைத்திருந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவருடைய சாயல் வந்துருச்சு, அவருடைய சாயல் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த சாயல் என்பது பூரண அறிவடைவதே அந்த சாயலாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதுதான் இது ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு வந்த நாம் பெத்தேலில் தங்கிவிடாதபடிக்கு அடுத்து பெத்தேலிலிருந்து எரிக்கோவு கடந்து செல்வோம். அரண்கள் நொறுங்கட்டும், அரண்கள் நொறுங்கட்டும், அரண்கள் நொறுங்கட்டும். நான் நல்லா பார்த்துட்டேங்க, எதை மனுஷன் விசுவாசிக்கிறானோ அதுதான் அவனுக்கு நடக்குது.